Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவையும் பாசி பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான ரவா பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரவா பொங்கல் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இத ஒரு 10 minutesல சட்டன் பிரப்பர் பண்ணி கொடுத்துறலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரவா பொங்கலை நம்ம கிச்சன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கற முன்னாடி இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் பண்றதுக்கு இந்த கப்ல நான் 2 கப் ரவா எடுத்திருக்கேன். இந்த 2 கப் ரவையில 5ல ஒரு பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிருவோம். இருக்கட்டும். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல தேவையான அளவு தண்ணி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. இது நல்லா கொழஞ்சு வரணும், அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, இது கூடவே 2-3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். நம்ம போட்ட இன்கிரியன்ட் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முந்திரி பருப்பை 2-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 கப் ரவையை சேர்த்துக்கோங்க. நம்ம ரவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்டிம் பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதே டயத்தில் ரவையோட கலரும் மாறிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் ரவா அளந்தோமோ அதே கப்பில் 4.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2 கப் ரவை சேர்த்துருக்கோம், அதனால 4 கப். ஒரு 1/4 கப் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம், அதுக்காக வந்து 1/2 கப். ஸோ மொத்தம் வந்து 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த சால்ட்டு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு நம்ம ஊற்றின தண்ணியோட நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும், அந்த அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்கணும். அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்குவோம். இந்த ரவையை சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இல்லாட்டினா கட்டி உளுந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி உழுகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரவையை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கடாயில் வந்து ஒட்டாமல் வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நான் சொன்ன மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் நம்ம சர்வ் பண்ணுறப்ப கரண்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்கூப் ஸ்கூப்பாக வரும். இது கூட நம்ம கொரக்கொரன்னு அரைச்ச தேங்காய் சட்னியும் சாம்பாரும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜாலியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.